ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பொரியல் உருண்டை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது ஃபஸ்ட்டு வந்து பொரியல் இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துக்கோங்க. நான் வந்து 150 கிராம் பொரியல் வந்து நான் எடுத்திருக்கேன். 150 அதை வந்து நல்லா இந்த மாதிரி குறகுறன்னு இல்லாமல் நல்லா வலுவலன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு கூட வந்து சீனி வந்து ஒரு 100 to 150 கிராம் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. அப்படின்னா ஸ்வீட் வந்து நிறையா சேர்க்க சேர்க்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதில் இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் தண்ணி ஊற்றி உடனே நீங்கள் பிடிச்சி கொடுக்கறனாலும் கொடுக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்குனால் நீங்கள் தேங்காய் சில்ஸ் ஏலக்காய் எதுவும் சேர்க்காமல் செஞ்சு கொடுக்கனா கொடுங்க. அது அப்படி இல்லை அப்படின்னா அந்த மாவுலையே நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி தேங்காய் சில அரைச்சி அதை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே ஏலக்காவையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு பாக்ஸில் வந்து நல்லா அமுக்கி வச்சுருங்க. ஒரு பாக்ஸில் அமுக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு அரை மணி நேரம் வந்து அது அப்படியே இருக்கட்டும். அரை மணி நேரம் இருந்தாலே போதும். ஒரு சிலர் வந்து நைட்டு வச்சு காலையில் கூட எடுப்பாங்க, நீங்கள் அப்படியும் எடுத்துக்கலாம். அந்த இதை வந்து இப்படி லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்து நீங்கள் ஒன்று போல் உருண்டை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஒன்று போல் உருண்டை வந்து வந்துடுவோம். அவ்வளோதான், உங்களுக்கு பொரியல் உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. நீங்கள் தேங்காய் சில் சேர்க்காமல் வச்சுக்கிட்டிங்கனாலுமே உங்களுக்கு வந்து கெட்டு போகாமல் டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும். தேங்காய் சில் சேர்த்தாலும் உங்களுக்கு வந்து 4 நாள் வரைக்கும் இது வந்து கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உருண்டை ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.